சாண்டிலியன் அவர்களின் ராஜ திலகம் அத்தியாயம் 75. ஆயத்தம் ஓரிடம், அசைவு ஓரிடம். மைவழியை பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிற்கால ராணி என்று கூறியதை கேட்டதால் பரமேஸ்வரவர்மனும், தன் மூலம் விக்ரமாதித்தனின் சித்தத்தை அறிய போவதாக கூறியதை கேட்டதால் மைவிழியும் பெரும் குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் அடைந்ததை இளவரசன் காணவே செய்தான். என்றாலும் அவர்கள் உணர்ச்சிகளை பற்றி அக்கறை ஏதும் கொள்ளாமல் தனது மனதில் சில நாட்களாக உருவெடுத்து அன்று பூர்த்தி பெற்ற திட்டத்தை விவரிக்க தொடங்கினான். அந்த திட்டம் மற்றவர்கள் செவிக்கும் இதயத்துக்கும் மிக இதமாக இருந்தது. தவிர அப்பொழுது மற்றவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் இளவரசன் பட்பட் என்று பதில் சொல்லி வந்ததால் அந்த திட்டத்தை பற்றி அவன் தீர்க்க ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறான் என்பதை பரமேஸ்வரவர்மன் தன்னுள் உறுதி செய்து கொண்டான். மைவிழியோ தான் பல்லவ நாட்டு ராணியாகும் முன்னே அந்த சாம்ராஜ்யத்தின் பெரும் சுமை தன் மீது ஏற்றப்படுவதை உணர்ந்தாள். உணர்ந்த பின்னும் இளவரசன் கட்டளைப்படி நடப்பதை தவிர வேறு வழியில்லாததை அறிந்ததால் மௌனமே சாதித்தாள். தனது திட்டத்தை விவரிக்கும் முன்பு தலையை தொங்க போட்டுக்கொண்டு சிறிது சிந்தனையில் இறங்கிய இளவரசன் சில நிமிடங்களுக்கு பிறகு தலை நிமிர்ந்து தனது தந்தையை நோக்கி, தந்தையே, ஒரு பெண்ணை நான் காஞ்சிக்கு அனுப்புவதால் உங்கள் வீரத்துக்கோ கண்ணியத்துக்கோ குறைவு ஏற்படாது. தவிர அந்த பெண்ணும் அபாயமான அலுவலில் இறங்கப் போவதில்லை. இவளும் ஆச்சாரியரான தண்டியுமாக சேர்ந்து சில விவரங்களை காஞ்சியில் சேகரிப்பார்கள். இதை பற்றி இவள் எனக்கு ஓலைகள் அனுப்புவாள். அந்த ஓலைகளை முன்னிட்டு நாம் அவ்வப்பொழுது நமது திட்டங்களில் மாறுதல் செய்து கொள்வோம் என்று கூறினான். மைந்தன் கூறியதை கேட்ட பரமேஸ்வரவர்மன் முகத்தில் முறுவலும் படர்ந்தது, இகழ்ச்சியும் படர்ந்தது. ராஜசிம்மா, சற்று முன்பு ஆச்சாரியரை வேவுக்காரராக போவதில்லை என்று கூறினாய். இப்பொழுது இவளும் ஆச்சாரியருமாக சேர்ந்து சில விவரங்களை சேகரிப்பார்கள் என்று கூறுகிறாய். உன் கூற்று முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கிறதே என்று வினவினான் பரமேஸ்வரவர்மன். காஞ்சியில் ஆச்சாரியர் சேகரிக்கப் போகும் விவரங்கள் வேறு, இவள் சேகரிக்கப் போகும் விவரங்கள் வேறு. அது மட்டுமல்ல, இவளுக்கு முன்பே சந்துகன் காஞ்சிக்கு போயிருக்கிறான். முக்கால்வாசி பணியை அவன்தான் செய்வான் என்றும் அறிவித்தான் இளவரசன். சில நாட்களாக அடிபடாத சந்துகன் பெயர் அடிபட்டதும் பலபத்ரவர்மன் இளவரசனை நோக்கி, சந்துகன் தங்களுடன் காஞ்சியிலிருந்து தப்பினான் அல்லவா என்று வினவினான். ஆம். பிறகு உங்களுடன் வரவில்லையே? அவன் மட்டும் என்ன, சீனனும் தான் வரவில்லை. எல்லோரும் சாளுக்கியரின் வேட்டுவ மாளிகையில் சிறையில் இருந்தோம். நான் மட்டும் தப்பினேன். இங்கு வர விக்ரமாதித்த மன்னன் ஓலியை கொண்டு மைவிழி அங்கு சென்றதும் சீனனும் ஸ்ரீராம புண்ணிய வல்லவரும் இங்கு வந்தார்கள். சந்துகன் மட்டும் காஞ்சிக்கு சென்றான். அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது? ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவரின் மௌனத்திலிருந்து. அவர் மைவிழியுடனும் சீனனுடனும் இங்கு வந்த பிறகு சந்துகனை பற்றி பேச்சே எடுக்கவில்லை. ஆகவே சந்துகன் இவர்களிடமிருந்து பிரிந்து சென்று விட்டான் என்று ஊகித்து கொண்டேன். அவன் செல்லக்கூடிய இடம் காஞ்சிதான். இதை நன்றாக அழுத்தி சொன்ன இளவரசன் அரை கோடியிலிருந்த சீனனை உற்று நோக்கினான். இளவரசன் சொன்னது சரி என்பதற்கு அறிகுறியாக தலையை ஆட்டினான் சீனன். பரமேஸ்வரவர்மன் சீனனை அருகில் வரும்படி சைகை காட்டினான். அருகில் வந்ததும் தன் அருகில் உட்காரும்படி இடமும் காட்டினான். ஆனால் உட்கார மறுத்த சீனன் நின்று கொண்டே சொன்னான், இளவரசர் சொன்னது அனைத்தும் சரி. வேட்டுவ மாளிகையிலிருந்து கிளம்பிய நாங்கள் இந்த நகர் வரும் முக்கூட்டு சாலையில் உள்ள சத்திரத்தில் ஒரு இரவு தங்கினோம். மறுநாள் காலை சந்துகனை காணவில்லை. அதனால்? பலபத்ரவர்மன் கேட்டான் சந்தேகத்துடன். காஞ்சிக்குத்தான் அவன் போயிருக்க வேண்டும் என்றான் சீனன். இது உன் ஊகம்தானே என்று வினவினான் பரமேஸ்வரவர்மன். சீனன் தனது இரு கைகளையும் மார்பில் கட்டி கொண்டான். இது என் ஊகம் மட்டுமல்ல, ஸ்ரீராம புண்ணிய வல்லவரின் ஊகமும் கூட என்று கூறினான். ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் உன்னிடம் சொன்னாரா தமது ஊகத்தை பற்றி என்று வினவினான் பரமேஸ்வரவர்மன். சொற்களால் சொல்லவில்லை. வேறெப்படி சொன்னார்? பார்வையால். மறுநாள் சந்துகன் காணவில்லை என்பதை கேட்டவுடன் காஞ்சியின் சாலையை நோக்கினார் போர் அமைதி மந்திரி. பிறகு தனது வீரன் ஒருவனிடம் ஏதோ சொல்லி காஞ்சி நோக்கி அனுப்பினார். இதை நீ இளவரசரிடம் கூறினாயா? இல்லை. ஏன்? இளவரசருக்கு சந்தேகம் இருந்தால் கேட்பார், சந்தேகம் இல்லாவிட்டால் மௌனமாக இருப்பார். இளவரசரின் மனப்போக்கை சீனன் எத்தனை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த பல்லவ மன்னன் மீண்டும் மைந்தனை நோக்கி கேட்டான், இவன் சொல்வது சரிதானா என்று? முற்றும் சரி. என் இதயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர் தங்களுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீராம புண்ணிய வல்லவரும் இந்த சீனனும் தான் என்று கூறிய இளவரசன் தந்தையை நோக்கி மேலும் சொன்னான், ஸ்ரீராம புண்ணிய வல்லபரின் தந்திரத்தால் சிறைப்பட்ட மூவரில் இருவர் வந்துவிட்டோம். மூன்றாம் அவர் வரவில்லை.
ஆகவே சந்துகன் ஏன் வரவில்லை, எங்கு போயிருப்பான் என்பதை பற்றி ஊகிப்பது பெரிய விஷயமல்ல. அதற்கு பிறகு அதிக கேள்விகளை யாரையும் கேட்க விடாத இளவரசன், சந்துகன் இப்பொழுது காஞ்சியில் இருக்கிறான் என்பதை பற்றி சந்தேகம் வேண்டாம். அங்கு மைவிழியும் சென்ற பின்பு சந்துகன் இவளை சந்திப்பான் என்பதிலும் சந்தேகம் வேண்டாம். அவன் சொல்லும் விவரங்களை ஆச்சாரியரை கலந்து கொண்டு எனக்கு செய்தி அனுப்புவாள் மைவிழி. விக்ரமாதித்தனின் தலைநகரிலிருந்தும் செய்தி நமக்கு வரும். இந்த இரண்டு செய்திகளை கொண்டு நாம் நமது திட்டத்தை வகுக்க வேண்டும். திட்டத்தின் முதல் படி விழிந்தை சமவெளி போருக்கு பிறகு மிகுந்துள்ள படையை வலுப்படுத்த வேண்டியது. போதாத தளவாடங்களை சேகரிக்க வேண்டியது. இப்பொழுதே இதை ஒரு கோட்டையாக படைத்தலைவர் உருவாக்கியிருக்கிறார். இன்னும் அதை அதிகமாக வலுப்படுத்த வேண்டும். இன்னும் 15 நாட்களுக்குள் அந்த அலுவல் முடிந்துவிடும். விழிந்தை நமது போர் திட்டத்தின் போர் சக்கரத்தின் அச்சு. ஆனால் அச்சின் மீது சுழலும் சக்கரத்தின் விளிம்புகள் வேறிடத்தில் இருக்கும் என்று கூறினான். இளவரசனின் திட்டத்தை ஓரளவு ஊகித்து கொண்டாலும் சரியாக உணர முடியாத பலபத்ரவர்மன் கேட்டான், இளவரசர் சற்று விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று. இளவரசன் உடனடியாக விளக்கவில்லை. பலபத்ரவர்மனை நோக்கி கேட்டான், காஞ்சியை கைப்பற்ற ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் என்ன செய்தார் என்று. ஆயுதங்களையெல்லாம் இரகசியமாக கங்க நாட்டில் செய்தார். ஆகையால் போர் ஏற்பாடுகள் நமக்கு தெரியவில்லை. வாதாபி சர்வசாதாரணமாக இருந்தது. ஆனால் திடீரென தளவாடங்கள் வாதாபிக்கு அனுப்பப்பட்டன. மறுநாள் விக்ரமாதித்தன் பெரும் படை ஆயுத வசதிகளுடன் காஞ்சியை நோக்கி புறப்பட்டது. ஆயுத்தம் ஓரிடம், அசைவு ஓரிடம் என்ற தந்திரம் கையாளப்பட்டது என்று விளக்கினான் பலபத்ரவர்மன். இந்த தந்திரத்தால் காஞ்சியை நாமும் கைவிட்டோம் என்று அறிவித்தான் பல்லவ இளவல். ஆம் என்று மன்னனும் பலபத்ரவர்மனும் ஒரே சமயத்தில் ஒலி எழுப்பினார்கள். இளவரசன் தனது ஆசனத்தை விட்டு எழுந்தான். கைகளை மார்பில் கட்டி கொண்டு அவர்கள் முன்பு ஆஜானுபாகுவாக நின்றான். தந்தையே, படைத்தலைவரே, இப்பொழுது சிந்தியுங்கள். ஸ்ரீராம புண்ணிய வல்லபரின் முறையை நேரெதிராக மாற்றினால் எப்படி இருக்கும் என்று கேட்கவும் செய்தான். எப்படி மாற்ற சொல்கிறாய் ராஜசிம்மா என்று வினவினான் பல்லவ பரமேஸ்வரவர்மன். இந்த விழிந்தையை வாதாபி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு நாம் ஆயுதங்களையும் ஆயுத வண்டிகளையும் போருக்கான இதர ஏற்பாடுகளையும் செய்கிறோம். இருக்கிற படையை மட்டும் இங்கு வைத்திருக்கிறோம். படை இங்கு திரட்டப்படுவதில்லை என்று கூறி தந்தையையும் படைத்தலைவனையும் உற்று நோக்கினான். வேறு எங்கு திரட்டுவாய் என்று வினவினான் பரமேஸ்வரவர்மன். வடகிழக்கே உள்ள ஆந்திர நாட்டிலிருந்து திரட்டுவோம். காஞ்சி வட்டாரங்களில் சிதறியிருக்கும் நமது வீரர்களையும் திரட்டுவோம். அவர்கள் 10-20 பேர்களாக சின்னஞ்சிறு கோஷ்டிகளாக மேற்கிலுள்ள மலைத்தொடர் காடுகளுக்கு வந்து சேர்வார்கள். ஆயுதம் நாட்டில் உண்டாகும், படை காட்டில் உறையும். இங்குள்ள ஆயுதங்கள் சிறு சிறு அளவுகளில் மேற்கு மலைத்தொடர் காட்டில் உள்ள படை வீரர்களுக்கு போகும். அங்கு பெரும் படை சித்தமானதும் இங்குள்ள நமது அஸ்திவார படை நகரும். அதே சமயத்தில் காட்டு பெரும் படையும் நகரும். இரண்டும் தெற்கே செல்லும் சாலையில் இணையும் என்று விளக்கினான் இளவரசன். அவன் திட்டத்தை மற்றவர்கள் பொதுவாக புரிந்து கொண்டாலும் தெற்கே செல்லும் சாலையில் எதற்காக படைகள் ஒன்று சேர வேண்டும் என்பது புரியாததால் அதை பற்றி பரமேஸ்வரவர்மனே கேட்டான். காஞ்சி இங்கிருந்து கிழக்கில் அல்லவா இருக்கிறது என்று. ஆம். பின் எதற்காக நமது படைகள் தெற்கு நோக்கி செல்ல வேண்டும்? சாளுக்கியர்களுக்கும் நமக்கும் ஏற்படும் முடிவான போர் தென் திசையில்தான் ஏற்படும் என்று கூறினான் இளவரசன். ஏன் அப்படி? இந்த இடத்தில் நம்மை முறியடிப்பது விக்ரமாதித்த மன்னருக்கு மிக சுலபம். சமவெளி போரால் நமது படை பலவீனமடைந்திருக்கிறது. கங்க மன்னனை சூட்டோடு சூடாக தாக்க சொல்லி காஞ்சியிலிருந்து ஒரு படையையும் அனுப்பி இந்த நகரத்தின் பின்பகுதியை விக்ரமாதித்தர் தாக்கினால் நாம் படுசூர்ணமாகிவிடுவோம். சாளுக்கிய மன்னர் ஏன் அப்படி செய்யவில்லை? எதற்காக கங்க மன்னனை சொந்த நாட்டுக்கு திரும்ப உத்தரவிட்டார் என்று கேள்வி கேட்டான் இளவரசன். இதற்கு யாரும் பதில் சொல்லாதிருக்கவே இளவரசனை தொடர்ந்து சொன்னான், இந்த விழிந்தையை தாக்குவது விக்ரமாதித்தருக்கு அத்தனை பெரிய விஷயமல்ல. ஆனால் அவர் இந்த சிறு வெற்றிகளை விரும்பவில்லை. விக்ரமாதித்தர் பெரும் சாம்ராஜ்யத்தை சிருஷ்டிக்க எண்ணுகிறார். இப்பொழுது வாதாபி முதல் காஞ்சி வரை அவரது ஆதிக்கத்தில் இருக்கிறது. காஞ்சி வெற்றியுடன் நின்று கைவசம் இருக்கும் நாட்டை பலப்படுத்துவதானால் அவர் இந்த விழிந்தையை தாக்கலாம். ஆனால் அவர் கண் வீச்சு பெரும் விஸ்தீரணமுள்ள சாம்ராஜ்யத்தை பார்க்கிறது. தவிர பாண்டியர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் ஏற்கனவே நேச ஒப்பந்தம் இருக்கிறது. இருவரும் நமது எதிரிகளாதலால் ஆகவே பாண்டிய நாட்டு எல்லை வரை, அதாவது சோழ நாடு உட்பட இருக்கும் நிலத்தை முதலில் விழுங்குவது விக்ரமாதித்த மன்னரின் திட்டமாக இருக்கும். காஞ்சியிலிருந்து உறையூர் வரை வசப்படுத்தி கொள்ள தீவிர ஏற்பாடோ போர் முயற்சியோ தேவையில்லை.
படைகளை நடத்தி சென்று வெகுவாக சுலபமாக உறையூரை அடைந்துவிடலாம். அப்பொழுது வாதாபியிலிருந்து உறையூர் வரை பெரும் சாளுக்கிய சாம்ராஜ்யம் ஏற்படும். அத்தகைய பெரும் சாம்ராஜ்யத்தை வலுப்படுத்தி கொள்ள ஆங்காங்கு படைப்பகுதிகளை நிறுத்த வேண்டியிருக்கும். அப்படி நிறுத்திவிட்ட பிறகு விக்ரமாதித்தரின் கண்கள் நம் மீது திரும்பும். பிறகு நமது படைபலத்தை அழிப்பது விக்ரமாதித்தனுக்கு ஒரு பொருட்டல்ல. நாம் விக்ரமாதித்தன் நிலையிலிருந்தால் இதைத்தான் செய்வோம். இப்படி சொல்லி நிதானித்த மைந்தனை வியப்பு நிரம்பிய கண்களால் பார்த்தான் பல்லவ மன்னன். முற்றும் சரி, முற்றும் சரி என்று பாராட்டவும் செய்தான். அந்த பாராட்டுதலை ஏற்காத இளவரசன் சொன்னான், இந்த திட்டம் ஏதும் புதிதல்ல என்று. புதிதல்லவா? மன்னன் கேள்வியில் வியப்பு ஒலித்தது. அல்ல, வேறு யார் இத்தகைய திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள்? எனக்கு யார் பெயரை வைத்திருக்கிறீர்கள்? உனது பாட்டன் நரசிம்மவர்மன் பெயரை. அதை சொல்லி அழைக்க முடியாததால் உன் தாய் ராஜசிம்மன் என்று இரண்டாவது பெயரை சூட்டினாள். அதற்கும் இந்த திட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் பல்லவ மன்னன். நிரம்ப சம்பந்தம் இருக்கிறது தந்தையே. பல்லவ காஞ்சியிலிருந்து தெற்கே சோழர்களை அடக்கிய பிறகு மாமல்லர் வடக்கில் உள்ள வாதாபியை நோக்கி சென்று அழித்தார். அவர் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி சென்றார். விக்ரமாதித்தன் வடக்கிலிருந்து தெற்கு செல்கிறான். அதே பாடம்தான், அதே பழைய கதைதான் என்று விளக்கினான் இளவரசன். அப்படியானால் விக்ரமாதித்த மன்னருடைய சாம்ராஜ்யம் உறுதி என்று சொல் என்றான் பரமேஸ்வரவர்மன். இல்லை என்றான் இளவரசன் திட்டமாக. ஏன் இல்லை? விக்ரமாதித்தரை தென்னாட்டில் காலூன்ற விடப்போவதில்லை நான். அவர் தெற்கே சென்றால் நான் மேற்கே செல்வேன். புதிர் போட்டான் இளவரசன். சென்று என்ன செய்வீர்கள்? வினவினான் பலபத்ரவர்மன். விக்ரமாதித்தன் திட்டத்துக்கு தான் தயாரித்துள்ள மாற்று திட்டத்தை பற்றி கோடிதான் காட்டினான் இளவரசன். அதை கேட்டதும் மிக சூட்சும புத்தியுள்ள பரமேஸ்வரவர்மன் எழுந்து தனது புதல்வனை அத்தனை பேருக்கும் எதிரில் அணைத்து கொண்டான். பல்லவ சாம்ராஜ்யம் உன்னால் காப்பாற்றப்படும் என்று கூறி மைந்தனின் முரட்டு குழல்களை கோதிவிட்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 76. மூன்று அம்புகள். மைந்தனை மார்புற அணைத்ததால் மார்பின் படுகாயம் பல்லவ மன்னனுக்கு சிறிது வலியை அளித்தாலும் அந்த வழியிலும் அவனுக்கு ஆனந்தமே இருந்தது. அப்படி ஒரு வீரனை பல்லவ மரபுக்கு ஈன்று அளித்த பெருமையால் எந்த தந்தையும் மகனை நேருக்கு நேராகவோ மறைவில் மற்றவரிடமோ பாராட்டக்கூடாது என்ற விதியையும் மீறி பரமேஸ்வரவர்மன் மைந்தனை கட்டி அணைத்து பாராட்டவும் செய்தான் என்றால் மீறிவிட்ட உணர்ச்சிகளால் விளைந்த நிலை அது. உணர்ச்சிகள் மீறிவிட்டதற்கு மிகுந்த சூட்சுமத்துடன் தீர்க்க ஆலோசனையுடனும் பல்லவ இளவல் தீட்டியிருந்த போர் திட்டமே காரணம். தந்தையின் அணைப்பிலிருந்து நீங்கிய பல்லவ இளவல் சீனனை நோக்கி சிறிது கண்களை காட்டவே சீனன் அரை மூலைக்கு சென்று அங்கிருந்த பலகை ஒன்றையும் சுண்ணாம்பு கட்டி ஒன்றையும் எடுத்து கொண்டு வந்தான். அவற்றை கையில் வாங்கி கொண்ட பல்லவ இளவல் பல கோடுகளையும் இடங்களையும் சுண்ணாம்பு கட்டியால் பலகையில் தீட்டினான் நீண்ட நேரம். பிறகு அந்த பலகையை தந்தைக்கும் மற்றோருக்கும் இடையிலிருந்த ஆசனத்தில் வைத்து இதை நன்றாக கவனியுங்கள் என்று மற்றோரை நோக்கி கூறினான். பல்லவர் படைத்தலைவனும் மற்ற உப தளபதிகளும் மட்டுமின்றி பரமேஸ்வரவர்மனும் நீண்ட நேரம் பல்லவ இளவல் வரைந்த வளைந்த கோடுகளையும் இடையிடையே புள்ளியளவில் சதுரம் சதுரமாக காட்டிய இடங்களையும் கூர்ந்து நோக்கினான். அவர்கள் கண் முன்பு விரிந்த அந்த கோடுகளில் காவிரி, பாலாறு, கிருஷ்ணா முதலிய நதிகளும் சதுரங்களில் காஞ்சி, வாதாபி, தழைக்காடு, உறையூர் முதலிய முக்கிய நகரங்களும் காணப்பட்டதை புரிந்து கொண்ட மன்னனும் மற்றோரும் இளவரசனின் விளக்கத்துக்காக காத்திருந்தனர். அவர்கள் எதிர்பார்த்ததை புரிந்து கொண்ட பல்லவ இளவல் அந்த பலகையின் மத்தியிலிருந்த காவிரி கரையில் ஒரு புள்ளியை வைத்து இதுதான் விளிந்தை, இங்கு இப்பொழுது நாம் இருக்கிறோம் என்று கூறி பலபத்ரவர்மனை நோக்கி நிலைமை புரிகிறதா என்று வினவினான். புரிகிறது. நாம் இருக்கும் இடத்திற்கு தென்மேற்கில் கங்கர்களின் தலைநகரான தழைக்காடும் வடகிழக்கில் காஞ்சியும் வடமேற்கில் கிருஷ்ணா நதியின் உபநதி ஒன்றுக்கு அப்புறத்தில் மலைப்புறத்தில் சாளுக்கியர்களின் தலைநகரான வாதாபியும் நமக்கு தென்கிழக்கில் உறையூரும் இருக்கின்றன. நமது எதிரிகளின் வலுவான கோட்டைகளுக்கு இடையில் இந்த விளிந்தை இருக்கிறது. கங்கர்களும் விக்ரமாதித்தன் படைகளும் தென்கிழக்கிலிருந்தும் தென்மேற்கிலிருந்தும் முறையே நம்மை தாக்கினால் விக்ரமாதித்தன் புதல்வனான வினயாதித்தன் வடமேற்கிலிருந்து தாக்கலாம். அப்படி தாக்கப்பட்டால் நமது கதி அதோ கதிதான் என்று கூறிய பலபத்ரவர்மன் கோடுகளாக இருந்த நதிகளையும் சதுரங்களாக இருந்த நகரங்களையும் ஆள்காட்டி விரலால் சுட்டிக்காட்டினான். கூட இருந்த உப தளபதிகளும் அவன் சொன்னதை ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையாட்டினர்.
விளிந்தையில் உள்ள நமது சிறு படையை ஒடுக்க இத்தனை பேர் படையெடுப்பும் அவசியமா என்று வினவினான் இளவரசன். அவசியமில்லை, விக்ரமாதித்தன் படை மட்டுமே போதும் நம்மை அழிக்க என்று ஒப்புக்கொண்டான் பலபத்ரன். அப்படி இருக்க இத்தனை படைகள் பல திக்குகளிலிருந்து நம்மீது பாய்வானேன் என்று வினவினான் பல்லவ இளவல். அதற்கு யாரும் பதில் கூறாமல் போகவே இளவரசனே பதில் கூறலானான். ஒரு முறை முறியடிக்கப்பட்டிருக்கும் நமது படையை அழிப்பது விக்ரமாதித்தனின் உத்தேசமானால் கங்கனை சொந்த நாடு திரும்ப உத்தரவிட்டிருக்க வேண்டாம். இந்த நகரத்தை முற்றுகையிட சொல்லி நாற்புறமும் உணவுப் பொருட்களோ தளவாடங்களோ இங்கு வராமல் செய்யும்படி விக்ரமாதித்தன் கங்க மன்னனுக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யவில்லை, நம்மை சுதந்திரமாக விட்டிருக்கிறான். படை திரட்டவும் மீண்டும் போரிடவும் இது ஏதோ அவன் காட்டும் தயவு என்று நினைக்க வேண்டாம். உறையூர் வரை ஆக்கிரமிக்க விரும்பும் விக்ரமாதித்தன் நமது முறிந்த படையுடன் போரிட விரும்பவில்லை. தவிர அவன் ஆக்கிரமித்த இடங்களில் ஆங்காங்கு சிறு படைகளை நிறுத்தினாலே நம்மை அவன் காஞ்சியின் பக்கம் திரும்பாமல் கை காலாட விடாமல் செய்துவிட முடியும். கங்கனை போரிட வேண்டாம் என்று திரும்ப செய்தானே தவிர நம் நடவடிக்கைகள் மீது ஒரு கண்ணை வைக்கும்படி கண்டிப்பாக சொல்லியிருப்பான். அவன் படை பிரிவுகளில் சில காஞ்சிக்கு வரவொட்டாமல் நம்மை தடை செய்யவும் முடியும். இப்படி இருபுறமும் நம் மீது ஒரு கண்ணை வைத்து கொண்டு தென்கிழக்கே உறையூர் செல்வான் விக்ரமாதித்தன். நாம் அவன் படைகளின் சிறு பகுதிகளால் ஆங்காங்கு இடப்பட்ட வேலிகளுக்குள் சிக்கியிருப்போம். இதைவிட நம்மை அசைவற்று இருக்க செய்ய வேறு திட்டம் கிடையாது. உண்மை என்றான் பலபத்ரவர்மன். ஆனால் விக்ரமாதித்தனின் திட்டத்தில் ஒரே ஒரு ஊனம் இருக்கிறது என்றான் இளவரசன். என்ன அது? பலபத்ரவர்மனும் உப தளபதிகளும் ஒரே சமயத்தில் கேட்டார்கள். இப்பொழுது கவனியுங்கள், விளிந்தை, தழைக்காடு, உறையூர் எல்லாம் காவிரி கரையில் இருக்கின்றன. காஞ்சி கூட சற்று மேலே பாலாற்றுக்கு அருகில் இருக்கிறது. நமக்கு ஓரளவு அருகிலுள்ள இடங்கள் இவைதான். வாதாபி வடமேற்கில் கிருஷ்ணாவின் ஆரம்பத்தில் சற்று கீழே வந்து கலக்கும் உபநதி மீது இருக்கிறது. தவிர வாதாபியை மலைக்கோட்டையாக நிர்மாணித்திருக்கிறார் முதலாவது புலிகேசி. இரண்டாவது புலிகேசி அதிகமாக அதை திடப்படுத்தியிருக்கிறார். ஆகவே முறியடிக்கப்பட்ட பலம் இழந்த இப்படையை கொண்டு வடமேற்கே வெகு தூரத்தில் உள்ள சாளுக்கிய நாட்டை நாம் நெருங்குவோம் என்று விக்ரமாதித்தன் நினைக்க மாட்டான். தனது புதல்வனான வினயாதித்தனை நம்மீது ஒரு கண் வைக்கும்படி விக்ரமாதித்தன் ஏற்பாடு செய்திருந்தாலும் தீவிர எதிர்ப்பையோ படையெடுப்பையோ அந்த திசையில் எதிர்பார்க்க மாட்டான். எதிர்பாராத இடத்தை நோக்கி நமது படை நகரும் என்று கூறிய இளவரசன் ஆள்காட்டி விரலால் படை செல்லக்கூடிய திசையையும் சுட்டி காட்டினான். அதுவரை பேசாதிருந்த பரமேஸ்வரவர்மன் ஒரு கேள்வி கேட்டான். நமது படையை வலுப்படுத்த வசதி இருக்கிறதா உனக்கு என்று. இளவரசன் சொன்னான், இச்சமயம் இல்லை என்று. வசதி ஏற்பட வழி இருக்கிறதா? இருக்கிறது. அந்த வழி என்னவோ? யாரிடம் நாம் நமது வசதிகளை பறிகொடுத்தோம்? சாளுக்கியர்களிடம். அவர்களிடம் இருந்து வசதிகளை பெறுவோம். எப்படி? இளவரசன் சற்று சிந்தித்துவிட்டு சொன்னான், நமது ஆயத்தத்தை பற்றியும் படை திரட்ட வேண்டிய வழிகளை பற்றியும் ஏற்கனவே சொன்னேன். அதாவது வடமேற்கிலுள்ள சாளுக்கிய நாட்டை தாக்க முயல்வதாகவும் கூறினேன். காஞ்சியிலுள்ள செல்வம் சாளுக்கியர்களின் கையில் இருக்கிறது. சாளுக்கியர் செல்வம் நமது கைக்கு வரப்போகிறது. பெரும் படை திரட்ட பெரும் பணம் வேண்டும். அந்த பணத்தை நான் சாளுக்கிய நாட்டிலிருந்து கொண்டு வருகிறேன். சாளுக்கிய நாட்டின் மீது நானே படையெடுத்து செல்கிறேன். இது கேட்ட பல்லவ மன்னனும் தளபதியும் வியப்புடன் இளவரசனை நோக்கினர். சாளுக்கிய நாட்டை தாக்குவது அத்தனை சுலபமா என்று வினவினான் பரமேஸ்வரவர்மன். சுலபமல்ல. தவிர நான் வாதாபியை நோக்கி செல்வேனே தவிர அதை அணுக மாட்டேன். அதன் கோட்டைப்புறம் போகவும் மாட்டேன் என்றான் இளவரசன். போகாமல்? பலபத்ரன் கேள்வியில் அவநம்பிக்கை அதிகமாக ஒலித்தது. அந்த அவநம்பிக்கையின் ஒலியை கவனிக்கவே செய்த இளவரசன், படைத்தலைவரே, பழைய நாட்டு கதை ஒன்று இருக்கிறது. அது ஒரு கிழவி சொன்ன கதை. அதை சொல்லட்டுமா என்று வினவினான். பலபத்ரவர்மனின் குழப்பம் அதிகமாயிற்று. கிழவி சொன்ன நாட்டுக்கதைக்கும் சாளுக்கியர்களின் மீது படையெடுப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்பது அவனுக்கு புரியவில்லை. இளவரசனே விளக்கினான், மன்னன் ஒருவனின் உரிமை இன்னொரு மன்னனால் பறிக்கப்பட்டது. பறிக்கொடுத்தவன் பல முறை எதிரி மீது படையெடுத்தான். ஆனால் முறியடிக்கப்பட்டான் மீண்டும் மீண்டும். ஆகவே மனம் சலித்து உணவின்றி தவித்து ஒரு மூதாட்டியின் வீட்டுக்கு சென்று பசிக்கிறது என்றான் தோல்வியுற்ற மன்னன். கிழவி அவனுக்கு ஒரு கிண்ணத்தில் சுட சுட சோறு பிசைந்து கொடுத்தாள். சோறு தின்ன கிண்ணத்தில் கையை விட்டான் தோல்வியடைந்த மன்னன். கை சுட்டதால் ஐயோ என்று அலறி கையை எடுத்து கொண்டான். கிழவி கேட்டால்,
உன் தோல்விக்கு காரணம் இப்பொழுது புரிகிறதா என்று. புரியவில்லை என்றான் அந்த முறியடிக்கப்பட்ட மன்னன். கிண்ணத்தின் மத்தியில் அவசரப்பட்டு கையை விட்டதால் கையை சுட்டு கொண்டாய். ஓரத்திலிருந்து உணவை சிறிது சிறிதாக எடுத்து சாப்பிடு என்றாள் கிழவி. அப்படியே சிறிது சிறிதாக கிண்ணத்தின் ஓரத்திலிருந்து உணவை எடுத்து புசித்தான் மன்னன். கையில் சூடுபடவில்லை, முழுவதும் உணவை விழுங்கினான். அப்பொழுது கிழவி, நாட்டை வெற்றி கொள்ள விரும்புபவன் அந்த நாட்டின் எல்லைகளை சிறிது சிறிதாக கைப்பற்ற வேண்டும். அப்படி செய்தால் முழுவதையும் விழுங்கலாம், கிண்ணத்தின் சோற்றை விழுங்கியது போல என்று அறிவுரை கூறினாள். அந்த அறிவுரை அவனுக்கு மட்டுமல்ல. இதை கேட்ட பலபத்ரவர்மன் புரிந்ததற்கு அறிகுறியாக தலையசைத்தான். இளவரசன் மேலும் சொன்னான், விக்ரமாதித்தன் தெற்கு நோக்கி கிளம்பியதும் நாம் சிறு படையுடன் சாளுக்கிய நாடு செல்வோம். அந்த நாட்டின் விளிம்புகளில் தாக்கி கிராமங்களுக்கு வரி விதிப்போம். ஆங்காங்குள்ள பொக்கிஷங்களில் இருந்து பணம் திரட்டுவோம். நாட்டின் முனைகள் தாக்கப்படும் போது வினயாதித்தன் நம்மை எதிர்க்க வருவான். எந்த இடத்தில் சந்தித்தால் நமக்கு அனுகூலமோ அங்கு சந்தித்து அவனை முறியடிப்போம். அது நமது இரண்டாவது போர் முனை. அங்கிருந்து கிடைக்கும் பொருளை கொண்டு வந்து இங்கு படை திரட்டுவோம். இது மிகவும் துணிகரமானதும் அபாயமானதுமான திட்டம் என்பதை உணர்ந்ததால் பலபத்ரவர்மன் மௌனமாக இருந்தான். உப தளபதி ஒருவன் மட்டும் இளவரசனை நோக்கி, இத்திட்டம் அபாயமானது, நலிந்த படையுடன் எதிரி நாட்டில் நுழைகிறோம் என்று சுட்டிக்காட்டினான். அபாயத்தால் மனித மனம் துணிவு பெற வேண்டும். துணிவினால்தான் இக்கட்டான நிலையை சமாளிக்க முடியும். இந்த படையெடுப்பை தந்தையின் உத்தரவு பெற்று நானே நடத்தப் போகிறேன். அபாயம் இல்லாமல் உலகத்தில் முன்னேற்றமில்லை, முன்னேற்றமில்லாமல் வாழ்க்கை இல்லை. விக்ரமாதித்தன் ஒரையூரை அடைந்துவிட்டால் தனது தலைநகரிலிருந்து தொலைதூரம் போய்விடுகிறான். சாளுக்கிய நாட்டின் விளிம்புகளை நாம் விழுங்குவதையோ வினயாதித்தனும் அவன் மகன் விஜயாதித்தனும் நம்மை எதிர்த்து வருவதையோ அவன் தடுக்க முடியாது. அப்படியே தடுக்க முற்பட்டாலும் அவன் உறையூரிலிருந்து கிளம்புவதற்குள் நான் முன்னமே சொன்னபடி நமது படை தெற்கு நோக்கி நகர்ந்துவிடும் என்று கூறினான் இளவரசன் சர்வ சாதாரணமான குரலில். அத்துடன் நடுவில் இருந்த பலகையில் மூன்று அம்புகளையும் தீட்டிவிட்டு, இந்த முதல் அம்பு நமது முதல் படையெடுப்பு நடக்கும் வழி. அதாவது இங்கிருந்து சாளுக்கிய நாடு செல்கிறது. அங்கிருந்து தென்மேற்கு புறமாகவே மலைத்தொடரின் வழியே விளிந்தைக்கு திரும்புவதை இரண்டாவது அம்பு குறிக்கிறது. மூன்றாவது அம்பு நான் அழைத்து வரும் படையும் மலைத்தொடர் காட்டில் மேல் திசையில் தயாராகும் படையும் இணைந்து தெற்கே உறையூர் செல்வதை குறிக்கிறது என்றான். இப்பொழுது உடனடியாக செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான் பரமேஸ்வரவர்மன். நாம் மூவரும் மூன்று திக்குகளில் செல்கிறோம். நாம் மூவருமா? ஆம், தாங்கள் நான் மைவிழி மூவரும் புறப்படுகிறோம். இன்றே மைவிழி காஞ்சிக்கு புறப்படுகிறாள். நாளை நீங்கள் ஆந்திர நாடு சென்று முடிந்த படையை திரட்டி வாருங்கள். இங்குள்ள படையை நானும் பலபத்ரவர்மரும் பலப்படுத்தி கொண்டு இன்னும் ஒரு வாரத்துக்குள் சாளுக்கிய நாடு செல்கிறோம். சரி, உன் இஷ்டம். தந்தையின் திருவடியில் முடியை வைத்து வணங்கினான் இளவரசன். தந்தையே, தலையிருக்க வாள் ஆடக்கூடாது. ஆனால் இன்றைய நிலையில் நாம் இருவரும் தனித்தனியாக அலுவல் புரிய வேண்டி இருக்கிறது. ஆசி கூறுங்கள் என்று வணக்கத்துடன் கேட்டுக்கொண்டான். மைந்தன் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தான் பல்லவ மன்னன். ராஜசிம்மா, நீ இதோ பலகையில் போட்டிருக்கும் மூன்று அம்புகளும் அந்தந்த திசையில் பாயட்டும், பல்லவர் பிற்காலம் பொற்காலமாகட்டும் என்று கூறி மைந்தனின் தலைக்குழலை தடவி கொடுத்தான். பலபத்ரவர்மரே, நாளை நான் ஆந்திரம் செல்ல ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறி மைவிழியை பார்த்தான். மைவிழியை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினான் இளவரசன். இந்த மந்திர ஆலோசனை விளிந்தையில் நடந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு விக்ரமாதித்தனும் மிக ரகசியமாக மந்திர ஆலோசனையில் இறங்கினான். காஞ்சியில் அவன் திட்டத்துக்கும் யோசனைக்கும் பலத்த எதிர்ப்பு இருந்தது. எதிர்ப்பை அலட்சியம் செய்தான் விக்ரமாதித்தன். அவன் நினைப்பின் வீச்சு, நெஞ்சின் கனவு நீண்ட தூரம் சென்றது. அவன் மனதில் விரிந்தது இணையற்ற ஒரு சாம்ராஜ்யம். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 77. விக்ரமாதித்தன் மந்திர ஆலோசனை. மகத்தான சிற்பக்கலை செல்வத்துக்கும் மக்களின் பக்தி செல்வத்துக்கும் மகேந்திரவர்மன் காலம் முதல் பல்லவ மன்னர்களின் வீரம் என்னும் செல்வத்துக்கும் பிரத்யட்ச அத்தாட்சி போல விளங்கிய காஞ்சி மாநகரின் மேலை ராஜ வீதியிலிருந்த பெரிய அரண்மனையின் மந்திர ஆலோசனை மண்டபத்தின் நட்ட நடுவிலிருந்த அரியணையில் அமர்ந்திருந்த சாளுக்கிய முதலாம் விக்ரமாதித்தன் முகத்தில் ஜெயஸ்ரீயும் அன்று அமாவாசை ஆகையால் விடியற் காலையில் நீராடி சத்திரியர்களுக்கான கோபி சந்தனமும் கலந்து ஜொலித்து கொண்டிருந்தாலும் அவன் இரண்டு நாட்களாக யோசித்து முடிவுக்கு வந்துவிட்ட சாம்ராஜ்ய விஸ்தரிப்பை பற்றிய திட்டத்தால் மகிழ்ச்சியும் அவன் முகத்தில் தாண்டவமாடிக்கொண்டிருந்தது.
அவன் எதிரே நானாவித ஆசனங்களில் அர்த்த சந்திர வட்டமாக அமர்ந்திருந்த தளபதி உப தளபதிகள் முகத்திலும் அவனுக்கு வெகு அருகில் கிட்டத்தட்ட சரிசமமான மஞ்சத்தில் வியாக்கிராசனம் விரித்து அமர்ந்திருந்த சாளுக்கிய மன்னனின் போர் அமைதி அமைச்சர் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் முகத்திலும் கவலை இல்லாவிட்டாலும் மன்னன் இந்த மந்திர ஆலோசனைக்கு அழைத்திருக்கும் காரணம் எதுவாக இருக்கும் என்ற சிந்தனை படர்ந்து கிடந்தது. விக்ரமாதித்த மன்னனின் கண்களோ எதிரே இருந்த யாரையும் கவனிக்காமல் எங்கோ வெகு தூரத்தை காண்பது போலும் ஆழ்ந்த சிந்தனையில் திளைத்தன போலும் கனவு பார்வையை வீசி கொண்டிருந்தன. இப்படி பல நிமிடங்கள் ஓடிய பின்பே எதிரே அமர்ந்திருந்த தளபதி உப தளபதிகளையும் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரையும் அவனது கண்கள் வட்டமிட்டன. உதடுகளும் மெல்ல திறந்து சொற்களை உதிர்த்தன. ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரே, தளபதி உப தளபதிகளே, காஞ்சியை நாம் வெற்றி கொண்டு ஒரு மாத காலம் ஓடிவிட்டது. இந்த ஒரு மாத காலத்தில் நாம் செயலற்று காஞ்சியில் உட்கார்ந்து விட்டோம். எதிரிகள் செயல்களில் இறங்கி முறியடிக்கப்பட்டார்கள். இப்போது நிலைமை பல்லவ தலைநகரில் திடப்பட்டு விட்டது. அடுத்து நடக்க வேண்டியதை பற்றி யோசிக்கவே இந்த மந்திர ஆலோசனை சபையை கூட்டினேன். காஞ்சியை கைப்பற்றிவிட்டு கையை கட்டி கொண்டு உல்லாச பொழுதுபோக்க நாம் வாதாபியிலிருந்து வரவில்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று நினைக்கிறேன் என்று அழுத்தம் திருத்தமாக பேசிய விக்ரமாதித்தன் மற்றவர்களிடமிருந்து பதிலை எதிர்பார்த்து அரியணையில் நன்றாக சாய்ந்து கொண்டான். தளபதிகளும் உப தளபதிகளும் மன்னவன் மனத்தில் ஏற்கனவே திட்டம் ஒன்று உருவாகிவிட்டதை புரிந்து கொண்டதால் பதிலேதும் சொல்லாமல் வருவது மன்னன் வாயினாலேயே வரட்டும் என்று வாழவிருந்தனர். சாதாரண சமயங்களில் முதலிலேயே யோசனை கூறுபவரும் மன்னன் உத்தேசத்துக்கு மாறான கருத்துக்களையும் துணிவுடன் தெரிவிப்பவருமான போர் அமைதி மந்திரியான ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் கூட அன்று ஏதும் கூறாமல் மௌனமாகவே மஞ்சத்தில் அமர்ந்து பின்னால் இருந்த அலங்கார சார்மனையில் சாய்ந்து விட்டார். அவர்கள் அனைவர் மௌனத்துக்கும் காரணத்தை உணர்ந்திருந்தாலும் உணராதது போல நடித்த விக்ரமாதித்தன் மீண்டும் சொன்னான், மௌன பாவைகளிடையே அமர இந்த சபை கூட்டப்படவில்லை. போரில் வல்லவர்களும் தந்திரத்தில் சிறந்தவர்களுமான உங்கள் யோசனைகளை அறியவும் கூடியவரை பின்பற்றவுமே இன்று உங்களை அழைத்திருக்கிறேன். உங்கள் எண்ணங்களை தெளிவாக கூறலாம் என்று முதன் முதலில் சாளுக்கிய தளபதியே பதில் கூறத் தொடங்கினான். மன்னன் கேட்ட பின்பும் பதில் கூறாதிருப்பது மரியாதை குறைவு என்ற காரணத்தால். மன்னருக்கு தெரியாதது எதையும் நானோ உப தளபதிகளோ கூறப்போவதில்லை. மன்னரின் உத்தரவுகளை திட்டங்களை நிறைவேற்றுவது இராணுவத்தின் கடமை. அந்த கடமையை செய்ய எங்கள் வாட்கள் தயாராக இருக்கின்றன. திட்டங்களை இதுவரை நாங்கள் யாரும் வகுத்ததில்லை. மன்னவரும் போர் அமைதி மந்திரியுமே வகுத்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறோம் என்று கூறினான் தளபதி. அவன் சொன்னதை ஆமோதிக்கும் வகையில் இதர உப தளபதிகளும் தலையை ஆட்டினார்கள். தளபதியின் சொற்கேட்டு முறுவலின் சாயையை முகத்தில் படரவிட்டு கொண்ட சாளுக்கிய விக்ரமாதித்தன் சற்றே திரும்பி ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரை நோக்கி, குருநாதர் என்ன சொல்கிறார் என்று வினவினான். ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரின் கூரிய கண்கள் மன்னவனின் ஈட்டி கண்களை துணிவுடன் சந்தித்தன. ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரின் யோசனை அத்தனை அவசியமா என்று விசாரித்தார் இகழ்ச்சி நிரம்பிய குரலில். விக்ரமாதித்தன் அவர் கண்களிலிருந்து தனது கண்களை விடுவித்துக் கொள்ளாமல் கேட்டான், அமாத்தியாயருக்கு அதில் என்ன சந்தேகம் வந்துவிட்டது திடீர் என்று? ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபரின் கூர் விழிகள் சலனமற்று மன்னனை ஆராய்ந்தது மட்டுமில்லாமல் சொற்களும் சாந்தமாகவும் உறுதியுடனும் அவன் வாயிலிருந்து வெளிவந்தன. போர் மந்திரியின் திட்டங்களை மன்னர் பெறான் சமீப காலமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, அத்திட்டங்களை குலைக்கவுமே மன்னர் உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். ஆகவே என் யோசனையோ திட்டமோ மன்னருக்கு அத்தனை அவசியம் என்று எனக்கு தோன்றவில்லை என்று கூறினார் போர் அமைதி மந்திரி சற்று சஞ்சலமும் வருத்தமும் கலந்த குரலில். விக்ரமாதித்தன் இதழ்களில் புன்முறுவல் படர்ந்தது. விளக்கமாக சொன்னால் தளபதியும் உப தளபதிகளும் புரிந்து கொள்வார்கள் என்று கூறினான் இளமுறுவல் சற்றும் நீங்காத உதடுகளால். அத்துடன் எனது அபச்சாரத்தை இவர்கள் முன்பு கூறுவது எனக்கு பிராயச்சித்தமும் ஆகும் என்று சொன்னான் மன்னன். மன்னன் தன்னை நோக்கி நகைக்கிறானா, உண்மையில் தனது செயல்களை நினைத்து வருந்துகிறானா என்பதை ஊகிக்க முடியாத ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர், மன்னவா, இந்த காஞ்சியை கைப்பற்றிய பிறகு உனது நடவடிக்கைகள் உத்தரவுகள் எண்ணங்கள் எல்லாமே என் மனத்துக்கு பூரண விரோதமாக இருந்திருக்கின்றன. மாமல்லபுரத்திலிருந்து இங்கு வந்த பல்லவ இளவலை காஞ்சியை விட்டு அகலாதிருக்க ஏற்பாடு செய்தேன். அவனை தப்பவிட்டாய் என்று துவங்கினார். இல்லை இல்லை, நான் தப்பவிடவில்லை என்ற விக்ரமாதித்தன் வீண் பழி சுமத்தாதீர்கள் என்றும் சுட்டிக்காட்டினான். வேறு யார் தப்பவிட்டது, நானா? போர் அமைதி மந்திரி திட்டமாக கேட்டார். ஆம், இங்குதான் உனக்கு மறதி இருக்கிறது. இல்லை அமாத்தியாயிரே, தண்டி மகாகவியின் உதவியால் இரு பெண்களின் உதவியால் தப்பினான் ராஜசிம்மன்.
குருநாதன் அவரை பெரிய கொல்லன் சந்துகன் வீட்டில் சிறை செய்ய விரித்த வலையையும் அவன் அறுத்து கொண்டு வெளியேறிவிட்டான். இதுவரை சரிதான். இதுவரை என் முயற்சிகளின் தோல்வியை சரியாக உணர்த்தினாய் விக்ரமாதித்தா. ஆனால் அதற்கு பிறகு அவனை திரையின் எரிக்கு அருகில் சந்தித்தாயே, அப்பொழுது ஏன் அவனை சிறை செய்யவில்லை? ஏன் தப்பவிட்டாய் என்று வினவினார் போர் அமைதி மந்திரி உஷ்ணம் துளிர்த்த குரலில். காரணம் முன்பே சொன்னேன் தங்களுக்கு. என்ன காரணம்? ராஜசிம்மனை நேருக்கு நேர் போரில் சந்திப்பதாக மாமல்லபுரத்தில் சொன்னேன். சத்யாசிரயன் சொல்லை மீறியதில்லை இதுவரை. ஆகையால் போகவிட்டேன் அவனை கண்டும் காணாதது போல என்ற மன்னவன் குரல் உறுதியுடன் ஒலித்தது. அது என் திட்டத்துக்கு விரோதம்தானே? இருக்கலாம். ஆனால் மறுநாள் என் சொல்லை காப்பாற்ற உறுதி கொண்டதை தங்களிடம் கூறினேன். அதையும் மீறி தாங்கள் தனியாக தளபதியை அழைத்து சிறை செய்ய உத்தரவுகளை பிறப்பித்தீர்கள். அந்த உத்தரவுகளை நிறைவேற்ற தளபதியால் முடியவில்லை. இரண்டு சத்திரங்களிலிருந்தும் குவலாலாவின் மாளிகையிலிருந்தும் தப்பி சென்று விட்டான் பல்லவ இளவல் என்று சுட்டிக்காட்டினான் விக்ரமாதித்தன். ஆகையால் உங்கள் திட்டங்களை முறித்தது நான் அல்ல, பல்லவ இளவலின் வீரம், அவனது முன் யோசனை. இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் மறதி எனக்கல்ல என்பதை என்றும் கூறினான் சாளுக்கிய மன்னன். ஸ்ரீராம புண்ணியவல்லவர் ஆசனத்தில் இருந்த வண்ணம் சிறிது அசைந்தார். எப்படியும் நமது வேட்டுவ மாளிகையில் அவனை சிறை செய்தேன். விடுதலை செய்யும்படி நீதான் அவன் காதலியை அனுப்பினாய் என்று குற்றம் சாட்டினார் போர் அமைதி மந்திரி. என் உத்தரவு வரும் முன்பே அவன் தப்பிவிட்டதாக கேள்வி என்றான் விக்ரமாதித்தன். ஸ்ரீராம புண்ணிய வல்லவரின் வதனத்தில் வியப்பு விரிந்தது, சிறிது சந்தேக சாயையும் படர்ந்தது. சாளுக்கிய மன்னர் என்னை வேவு பார்க்கவும் ஒற்றர்களை வைத்திருப்பதாக தெரிகிறது என்று கூறினார். மண்டலத்தில் விளைவதை அறிந்து கொள்வது மன்னன் கடமை, ஆகையால் அறிந்து கொண்டான். தவிர ராஜசிம்மனை தந்திரத்தால் வளைப்பது என் நோக்கமல்ல. ஆதலால் அவனையும் சீனனையும் சந்துகனையும் விடுதலை செய்ய உத்தரவு அனுப்பினேன். பரமேஸ்வரவர்மனையும் போர் திட்டமிடுவதிலும் வாள் வீசுவதிலும் வில் வித்தையிலும் பெயர் வாங்கியிருக்கும் பல்லவ மகாவீரனான நரசிம்மவர்மன் என்ற ராஜசிம்மனையும் நேருக்கு நேர் போரில் சந்திக்க இஷ்டப்படுகிறேன். நான் இஷ்டப்படும் இடத்துக்கு போர்க்களத்துக்கு அவர்களை வரவழைக்க விரும்புகிறேன். அத்தகைய வெற்றி வாகை சூட சாளுக்கியர்களின் வீரத்தை நிலைநிறுத்த வழி சொல்லுங்கள் அமாத்தியாயிரே. முதலாவது நரசிம்மவர்மன் வாதாபியை நேர் போர் முறையால் வெற்றி கொண்டான். இரண்டாவது நரசிம்மவர்மனான ராஜசிம்மனை விக்ரமாதித்தன் தந்திரத்தால் வெற்றி கொண்டான் என்ற அவச்சொல்லை பெற நான் இஷ்டப்படவில்லை. விக்ரமாதித்தன் தோல் தினவும் அத்தினவின் விளைவும் முறியடித்தது. முறியடித்து மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிறுவியது என்று வரலாறு சொல்ல வேண்டும். அதற்கு வகை சொல்லுங்கள் என்று சொற்களை உதிர்த்தான் விக்ரமாதித்தன். பேச்சின் கடைசி இடத்துக்கு வந்தபோது அவன் சொற்களில் வீராவேசம் தாண்டவமாடியது. சொற்கள் தணல்களென உதிர்ந்தன. விக்ரமாதித்தனின் ஆவேசத்தை காணவே செய்தார் ஸ்ரீராம புண்ணியவல்லவர். ஆனால் அதை பற்றி அதிகமாக லட்சியம் செய்தாரில்லை. மன்னவா, ஏற்கனவே திட்டத்தை வகுத்தே இந்த மந்திராலோசனை சபையை நீ கூட்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆகையால் முதலில் உன் கருத்தை சொல் என்று வினவினார். விக்ரமாதித்தன் ஒரு வினாடி சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு மெல்ல குருவுக்கு தலைவணங்கிவிட்டு கூறினான், அமாத்தியாயிரே, வைத்தியரிடமும் ஆலோசகரிடமும் எதையும் மறைக்கக்கூடாது என்பது கௌடல்யர் கருத்து. தந்திரத்தையும் போரையும் இணைக்கவும் அவர் வழிகாட்டியிருக்கிறார். ஈன தசையிலிருந்த சந்திரகுப்தனை கொண்டு நந்தர்களின் பலத்தை உடைத்த அந்த மகானை நினைவில் கொண்டு நான் ஒரு திட்டம் தயாரித்திருக்கிறேன். அதை நீங்கள் அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. குறையிருந்தால் தெளிவாக கூறலாம். இதை சொன்ன விக்ரமாதித்தன் அரியாசனத்திலிருந்து எழுந்து, இப்படி வாருங்கள் என்று கூறி அந்த ஆசனத்துக்கு பின்னால் இருந்த சுவரை நோக்கி அவர்களை அழைத்து சென்றான். அந்த சுவரில் இருந்த அரசாங்க பாதைகளையும் ஊர்களையும் தனது குறுவால் ஒன்றால் காட்டி விவரிக்க முற்பட்டு, இங்கிருப்பது காஞ்சி. வாதாபியிலிருந்து இதுவரை விழுந்தை நகர் ஒன்றை தவிர மற்ற இடங்களெல்லாம் நமது வசத்தில் இருக்கின்றன. இனி வடக்கில் வலுவான எதிரி யாரும் கிடையாது. கங்கனால் நன்றாக முறியடிக்கப்பட்ட பல்லவர் படைகள் உருதேற நீண்ட நாளாகும். அதை வலுவடைய விடாமல் ஒரு புறம் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அந்த இடங்கள் இவை என்று கூறி மூன்று சாலைகளை காட்டினான். தளபதி புரிந்ததற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான். மன்னன் அவனது ஆமோதிப்பை கவனித்தானாலும் அமாத்தியாயர் ஆமோதிப்பையோ எதிர்ப்பையோ காட்டாததைக் கண்டு மேலும் விவரிக்கத் தொடங்கி, பல்லவ பரமேஸ்வரனும் பல்லவ இளவலும் நம்மை எதிர்த்து வருவதானால் இந்த மூன்று சாலைகள் தான் இருக்கின்றன. ஒன்று கங்க நாடு செல்வது, இன்னொன்று சாளுக்கிய நாடு செல்வது, இன்னொன்று மேற்கு கோடியில் பிரிந்து மலைத்தொடர் செல்வது. இந்த மூன்றிலும் 10,000 பேர் கொண்ட படைகளை நிறுத்தி சாலைகளை அடைத்து விடுவோம். பிறகு காஞ்சியில் பாதுகாப்புக்கு ஒரு சிறு படையை நிற்க வைப்போம். ஏனென்றால் சிற்பங்களை பழுதாக்க பரமேஸ்வரவர்மன் விரும்ப மாட்டான். ஆகையால் காஞ்சியை நம்மிடம் ஒப்படைத்தவன் அந்த மகாவீரன்.
அவன் படைகளுக்கு இந்த மூன்று இடங்களில் தடைகளை அமைத்து தடுத்து விடுவோம். பிறகு இந்த இடத்தில் பேச்சை நிறுத்தி அமாத்தியாயரை நோக்கினான் விக்ரமாதித்தன். பிறகு என்று அவர் கேள்வி எழுப்பினார். மீதியுள்ள நமது பெரும் படை சோழ நாட்டை நோக்கி நகரும். சோழ நாடு ஏற்கனவே பல்லவர் ஆக்கிரமிப்பில் இருப்பதால் வழியில் அதிக எதிர்ப்பிருக்க காரணமில்லை. நேரே உறையூர் சென்று அங்கிருந்து நமது படை தங்கும். அங்கே இருந்து கொண்டு வாதாபியிலிருந்து உறையூர் வரை பெரும் சாம்ராஜ்யத்தை அமைப்போம் என்று கூறிய விக்ரமாதித்தன் உறையூரை தனது குருவாளால் குத்தினான். அவன் சொற்களில் வீரம் இருந்தது. கண்களில் கனவு தெரிந்தது. ஸ்ரீராம புண்ணியவல்லவர் மெல்ல கூறினார், இது அபாயமான திட்டம் என்று. எப்படி? விக்ரமாதித்தன் கேள்வியில் உணர்ச்சி அதிகமாக இருந்தது. மிகவும் அகலக்கால் வைக்கிறாய் விக்ரமாதித்தா. தலைநகரிலிருந்து நீண்ட தூரம் போகிறாய். தவிர பல்லவ இளவரசனை, அவன் சக்தியை, திறனை, யுக்தியை சாதாரணமாக மதிக்கிறாய். அவன் சிற்பத்தை சிருஷ்டிக்கும் சிற்பி மட்டுமல்ல, போர் சிற்பியும் கூட. எப்படியும் இழந்த நாட்டை பெற அவன் முயலுவான். இங்கிருந்து அவன் முயற்சிகளை ஒடுக்கிய பிறகு தெற்கே கவனம் செலுத்துவது நல்லது என்று தனது எண்ணத்தை எடுத்து சொன்னார் ஸ்ரீராம புண்ணிய வல்லபர். அத்தனை பெரிய வீரனா ராஜசிம்மன் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். ஆம், அப்படியானால் அவனுக்கு இடம் கொடுத்து பார்ப்போம். உமது சீடன் ராஜசிம்மனுக்கு எள்ளளவும் குறைந்தவனல்ல என்பதை புரிந்து கொள்வீர் என்றான். அது எனக்கு தெரியும் விக்ரமாதித்தா. ஆனால் உன் இந்த திட்டம் நமது வலிமையை மீறியது. படைகளை நீண்ட தூரம் அழைத்து செல்வது, இதனால் அபாயமே நேரிடும். ஆகையால் இதற்கு நான் உடன்படவில்லை என்று கூறினார் ஸ்ரீராம புண்ணியவல்லபர். ராஜசிம்மனாகிய ராஜசிற்பியையும் போர் சிற்பியையும் போரிலே விக்ரமாதித்தன் புறம் காண்பான். அபாயத்தை நினைத்து அவதிப்படுபவன் அகண்ட சாம்ராஜ்யத்தை சிருஷ்டிக்க முடியாது என்று ஸ்ரீராம புண்ணியவல்லபரை நோக்கி கூறிய விக்ரமாதித்தன் தளபதியை நோக்கி, நான் சொன்ன வழிகளில் படைகளை பிரித்து அமையுங்கள். இன்னும் ஒரு வாரத்தில் நாம் தெற்கே பயணப்படுகிறோம் என்றும் உத்தரவிட்டான். உத்தரவை கேட்ட தளபதி தலை வணங்கினான். ஸ்ரீராம புண்ணிய வல்லபர் பதிலேதும் சொல்லவில்லை. அவர் மனத்தை பெரும் கவலையும் துக்கமும் சூழ்ந்து கொண்டதை முகம் தெளிவாக காட்டியது. அத்துடன் அதிக அதிர்ச்சியை விளைவிக்கும் மற்றொரு உத்தரவையும் மறுநாள் பிறப்பித்தான் சத்யாஸ்ரீயன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.